வணக்கம். நம்ம கார்ல வந்து டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். டிராவல் பண்ணும்போது வண்டி ஸ்டக் ஆகி நிக்குது. அப்படி வண்டி நிக்கும் போது முதல்ல நாம என்ன செய்வோம்? இறங்கி போயிட்டு இன்ஜினை செக் பண்ணுவோம். சோ இந்த இன்ஜினை நாம ஏன் செக் பண்றோம் அப்படினா, இன்ஜின் இருந்தாதான் கார் வந்து இயங்கும். அதே மாதிரி நம்மளுடைய உடல்ல இன்ஜினாக செயல்படக்கூடியது ரத்தம். ரத்த நாளங்கள் மூலமாக ரத்தம் ஒழுங்கான முறையில நம்மளுடைய உடலுகளுக்கு சென்று சேர்வதன் மூலமாகத்தான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் சரிவர இயங்கும். அதே மாதிரி இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலையோ ஒரு ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்றோம். டெலிவரி பாய் வந்து இந்த ஃபுட்டை எடுத்துட்டு வராங்க. நமக்கு மெசேஜ் காட்டிரும், டெலிவரி பாய் ஆன் த வே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு அந்த ஃபுட்டு கிடைச்சிரும்ட்டு. ஆனா அவங்க வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆகுது. அப்ப நம்ம கேக்குறோம், ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்கன்ட்டு. அவங்க என்ன சொல்றாங்க, பயங்கர டிராபிக் மேடம், அல்லது ரொம்ப மழை மேடம், அப்புறம் வந்து வேற என்ன சொல்லுவாங்க, வழியில ரொம்ப குண்டு குழியுமா இருந்தது, ரோட்ஸ் எல்லாம் வம்பா போய், அதனால நான் கொஞ்சம் மெதுவா வந்துட்டு இருந்தேன், அதனால டிலே ஆயிடுச்சு, இனிமே டிலே ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய சில டாக்ஸின்ஸ், நச்சுத்தன்மைகள் நம்மளுடைய ரத்தத்தை சீரான முறையில நமக்கு சென்று சேர்றதுக்கு தடை கற்களாக அமையும். அதனால அந்த டாக்ஸின்ஸ் என்னெல்லாம் நம்ம பாடியில இப்ப டாக்ஸின் இருக்கா, நம்ம டாக்ஸிசிட்டியோட தான் இம்பியூர் பிளட் தான் நமக்கு உடம்புல இருக்கா, நல்ல ஒரு சுத்தமான ரத்தம் நமக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு வரும். சோ அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும், என்ன மாதிரியான டாக்ஸின்ஸ் நமக்கு ஏற்படுறதுனால, ஹார்மோனியல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறத சின்னதா பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். சோ அத அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டதுனால இந்த வீடியோவை எடுக்கணும்னு நினைச்சேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாக்ஸின்ஸ் வந்து நம்மளுடைய பாடியில டாக்ஸிசிட்டியா கன்வெர்ட் ஆகுது. சோ அதனால நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம், இதுல இருந்து எவ்வளவு ஈஸியா நம்மளுடைய பிளட்டை பியூரிஃபைடு பிளட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இம்பியூரிஃபைடு பிளட்டை அப்படிங்கிறத நான் சில டிப்ஸ் மூலமா உங்களுக்கு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உடம்புல நம்ம எடுத்துக்கக்கூடிய, இப்போ நம்ம நிறைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிடுறோம், பிஸ்கட்ஸ் எடுத்துக்கிடுறோம், சிப்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய தரும். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்னா பெப்சி, கோக்கு, அப்புறம் வந்து இப்போ நம்ம அந்த காலி நிறைய அந்த பிராண்டட்லாம் வந்துருக்குல்ல, போவென்டோ சம்திங் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் எடுத்துக்க நிறைய குடிக்கிறோம். வெளியில போனால் உடனே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யறோம், நிறைய சிப்ஸ் ஐட்டம்ஸ், சாட் ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கிடுறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இப்போ பாலோட சால்ட்டை வந்து ஆட் பண்ணுவோம். என்ன வே நம்ம பாலோட சால்ட்டை ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, சப்பாத்தி மாவு செய்வோம். நானே வந்து அந்த மாதிரி செஞ்சுருக்கேன், இப்போ செய்யறது இல்லை தெரிஞ்சதுக்கு அப்புறம். பால் விட்டு சப்பாத்தி மாவு பிசையும் போது, வார்ம் மில்கா பிசையும் போது சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படின்ட்டு பால் ஊத்துவேன். ஆனா உப்பு போட்டு தான் சப்பாத்தி பிசைவேன், அது தப்பு. அடுத்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, டீ காஃபி குடிக்கும் போது ஒரு மைல்டு ஸ்நாக் எடுக்கணும்னு சொல்லிட்டு மிச்சர் எடுத்துப்போம், காரச்சு அப்படி. அது டீ அண்ட் காஃபில மில்க் இருக்கு, ஆ ஸ்நாக்ஸ்ல வந்து உப்பு இருக்கு, சால்ட் இருக்கு. ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும் போது பிரச்சனை. இப்போ நம்ம நிறைய பேர் எடுத்துக்கக்கூடியது வந்து பாஸ்தா. பாஸ்தால வந்து மில்க் ஓரியன்டா, மில்க் ஊத்தி நம்ம லிக்யூட் ஆக்கி அதுல பாஸ்தாவை போட்டு கிண்டுவோம் இல்லையா. சோ பாஸ்தாக்கு உப்பு போடுவோம், ரெண்டும் மிக்ஸ் ஆகுது, இந்த ரெண்டும் தப்பு. நெக்ஸ்ட், இதன் மூலியமா இந்த டாக்ஸின்ஸ் உடம்புல ஏறுறது மூலியமா நமக்கு பித்தம் அப்படிங்கிற ஒரு இது, கால் பிளாடர்ல பித்தம் வந்து அதிகமாகும் போது நமக்கு ஹீட் எக்ஸ்போஸ் ஆகி நமக்கு எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ நமக்கு உடம்புல கொடுக்கும். சோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் அறியாம நம்ம செய்யும் போது டாக்ஸிசிட்டி நம்மளுடைய பாடியில உருவாகி, நச்சுத்தன்மை நம்மளுடைய பாடியில உருவாகி, பித்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமிலத்தை அதிகப்படியாக, ஹார்மோன் சேஞ்சினால அதிகப்படியாக சுரக்க வச்சு நமக்கு ஹீட்டு, அப்புறம் வந்து இப்போ இதனால நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, இச்சிங்கடும் உடம்புல வந்து இந்த நம்ம இந்த ஹீட்டு டைம்லலாம் வந்து நம்ம முறையான அளவில் வந்து
குளியல் இல்லாதனால தண்ணி குடிக்காததுனால நமக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகி சொரையல் எடுக்கும். அப்புறம் வந்து சின்ன சின்ன ஸ்கின் டிசீசஸ்லாம் நமக்கு நிறைய வர ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து ஐலாம் வந்து ரொம்ப ரேஷஸாக காந்திரா மாதிரியே இருக்கும். சில பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக போட்டுட்டே இருக்கும். அப்புறம் வந்து சொரியாசிஸ் இப்போ வந்து நிறைய பேருக்கு எங்ககிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து சொரியாசிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. சொரியாசிஸ்க்கு ஏதாவது வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க, ஏதாவது மெடிசின் இருந்தா கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் வந்து சீக்கிரமே இப்போ இருக்கக்கூடிய 25-30 வயசுலயே நிறைய பேருக்கு வந்து இளநரைகள் நிறைய முடி நரைக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் வந்து பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்துல எக்ஸஸ் பிளீடிங் அது அளவுக்கு அதிகமாக ரத்தப்போக்கு இருக்கிறது. அப்புறம் வந்து பல்லுல பல் தேய்க்கும் போது பிளீட் ஆகும் அந்த மாதிரி. அப்புறம் வந்து நமக்கு எப்பவுமே எவ்வளவு குளிச்சாலும் எவ்வளவு இதாக இருந்தாலும் தூங்கணுங்கிற எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய பாடியில் நச்சுத்தன்மையை அதிகப்படுத்தி அது நமக்கு ஒரு விதமான சோர்வை உண்டாக்கி ஹார்மோனியல் சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுனால இது எல்லா விஷயமும் நமக்கு நடக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இதுல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா இதை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த டாக்ஸிசிட்டி எப்படி நமக்கு உருவாகுது, எதனால நமக்கு இந்த மாதிரி டாக்ஸிசிட்டி வந்து உருவாகுதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அதுல நம்மளால அவாய்ட் பண்ண முடியாத ஒரு காரணம் வந்து பொல்யூஷன். நம்மளுடைய பொல்யூஷன் சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களால அந்த நச்சுத்தன்மை உடம்புக்கு போகிறத வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ கூடுமான வரைக்கும் மாஸ்க் போட்டுட்டு போகும்போது நமக்கு அதிலேருந்து கொஞ்சம் கூட நமக்கு ரிலீஃப் கிடைக்கும்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவ் இமோஷன்ஸ். இமோஷன்ஸில் 2 types இருக்குது, பாசிட்டிவ் இமோஷன்ஸ், நெகட்டிவ் இமோஷன்ஸ். அண்ட் தென் பாசிட்டிவ் இமோஷன்ஸ்னால் எதை எடுத்தாலும் அமைதியாக காமாக கொண்டுட்டு போகிறது, சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது, எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் உள்ளே எடுத்துக்கிட்டு அதற்கு கோபம் எதுவும் படாமல் நிதானமாக ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம கொண்டுட்டு வருது. இதுவே நெகட்டிவ் இமோஷன்ஸ்னா முதல் பாயிண்ட் வந்து ஆங்கர். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கோபப்படுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்மளுடைய வயசு குறைஞ்சிக்கிட்டே இருக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஜெலஸ். அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது. இன்னைக்கு மிக முக்கியமா இருக்கக்கூடிய விஷயம் ஜெலஸ். அவன் அவன் உழைக்கிறான், அவன் சம்பாதிக்கிறான், அவன் பெரிய ஆளா ஆகிறான். அதை பத்தி நம்மையே திங்க் பண்ணணும். நம்ம சம்பாதிக்கணும், நம்ம உழைக்கணும், நம்முடைய உடல் உழைப்ப சிந்தி உழைச்சு நம்ம சம்பாதிக்கணும். அதுக்காக அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அடுத்து வந்து எப்ப பார்த்தாலும் எனக்கு எதுவுமே சரியில்லை, எனக்கு என்னை ஏன் ஆண்டவன் இப்படி வச்சிருக்கான், எனக்கு வாழ்க்கையே நல்லா இல்லை, இப்படி ஒரு ஒரு விதமான சேட்னஸ் எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்கக்கூடியது, எப்போ பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கக்கூடியது. இப்போ வந்து எல்லா சீரியல்லையும் அழுது அழுது தொலைகிறாங்க. அப்படி அழு பார்க்குற நமக்கு எப்படி இருக்கும், அந்த அழுகை தான் வரும். தயவு செஞ்சு இந்த சீரியல்ஸை பார்க்கறது முதல்ல பெண்கள் நிப்பாட்டுங்க. என் வீட்டில் சேனல்ஸே கிடையாது, 2 சேனல், ஒன்று நிக் ஜூனியர், இன்னொன்று டிஸ்னி ஜூனியர். அதுவும் கொஞ்ச நேரம் டைம் பாஸ்க்காக என் கிட்ஸுக்காக போடுவேன், மற்றபடி ஃபுல் டைம் நான் டிவி போடவே மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்னால. அடுத்து ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட்டு ட்ரிங்க்கு ஸ்மோக்கு. ஆண்கள் இப்போ பெண்கள் பல பேரே இருக்காங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். நம்ம குடும்பத்துக்கு நம்ம வாழணும். நம்ம அந்த மாதிரி ட்ரிங்க் ஸ்மோக் பண்ணுறதுனால லங்ஸ் கெட்டு போய், கிட்னி கெட்டு போய், லிவர் கெட்டு போய், 40-42 வயசுலேயே போய் சேர்ந்துட்டிங்கன்னா குடும்பத்தை யார் இருக்கா, நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம குழந்தைங்க இருக்குது, நம்ம ஒய்ஃப் இருக்காங்க, அம்மா அம்மா இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, எல்லாருக்காகவும் நம்ம வாழணும். ஒரு வாழ்க்கையை தனக்குன்னு வாழ்கிறதை விட நம்ம குடும்பத்துக்காக வாழ்றது, நம்மளையும் சேர்த்துக்கிட்டு நம்ம வாழணும். அதுதான் ஒரு சிறந்த ஒரு பழக்கம். ஸோ தயவு செஞ்சு அந்த குடி பழக்கத்தையும் புகைப்பிடித்தலையும் விடணும் அப்படின்ட்டு ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இர்ரெகுலர் ஃபுட் டைமிங்ஸ். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் 10 மணிக்கு எடுத்துப்போம், மதியானம் டின்னர் 3 மணிக்கு சாப்பிட்றது, ராத்திரி டிஃபனு எனக்கு நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க நைட்டு 11 மணி 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. அது 11-12 எனக்குலாம் நடிச்சு ஆமோ, நான் நல்ல தூக்கத்தில் இருப்பேன், 9:30 ஆயிடுச்சு நான் அடித்து குப்புறக்க விழுந்துருவேன். 7 to 8 இதுதான் வந்து நைட்டு டின்னர் டைமிங்ஸ். ஆஃப்டர்நூன் 12:30 to 1:30 நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். மார்னிங் 8 to 9 இதுதான் கரெக்டான சிஸ்டமாக நம்ம சாப்பிடக்கூடிய விஷயம். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டா கூட போதும். காலையில் 11 மணிக்கு ஒரு சாப்பாடு, ஈவினிங் 7 மணிக்கு ஒரு சாப்பாடு, அதுவும் பெஸ்ட் முறை. அந்த காலத்துலலாம் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ்.
ஒரு 2 மணி 3 மணிக்கு ரொம்ப லேட்டா நல்ல வந்து மொபைல் பார்த்துட்டு அல்ல டிவி பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு 2 மணி 3 மணிக்கு தூங்கி காலையில 12 மணி வரைக்கும் எப்படி லஞ்ச் எடுக்கிற 12 மணி வரைக்கும் அவங்க சாப்பிடுவாங்க. சில பேர் 12 மணிக்கு மேல தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னமோ ரொம்ப அப்படி வெளியில எல்லார்கிட்டையும் பகட்டா சொல்லிக்கிற மாதிரியான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையாவே அது அவனுக்கு அவங்களுடைய உடம்பை எவ்வளவு பாதிக்குங்கிறத லேட்டரா தான் ஃபீல் பண்ணுவாங்க, உடனே அவங்களுக்கு தெரியாது. சோ இப்போ எதனாலலாம் டாக்ஸிசிட்டி ரொம்ப நம்ம பாடியில இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பாத்துட்டோம். இப்போ அந்த டாக்ஸிசிட்டிஸ நமக்கு கம்மி பண்ணி ஹார்மோனியல் பேலன்ஸா நம்ம எப்படி கொண்டுட்டு போலாம், ஹார்மோன்ஸ என்ன மாதிரி நமக்கு இம்பியூர் பியூர் பிளட்டா நம்மளுடைய இம்பியூரிஃபைட் பிளட்ட பியூர் பிளட்டா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில இயற்கையாவே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல முதல் விஷயம் வந்து 15 நாட்களுக்கு ஒருக்கவாது அல்லது மாதத்திற்கு ஒருக்கவாது ஃபாஸ்டிங் இருக்கணுங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து ஏகாதசி விரதம் இருப்பாங்க வயசானவங்க எல்லாம். ஏன் வந்து விரதம் மாசத்துல 2 ஏகாதசி விரதம் இருப்பாங்க, அது வந்து அவங்க ஏதோ சாங்கியம் சாஸ்திரம் அதெல்லாம் விட்டுருவோம். சயின்டிபிக்கலி நம்ம உடம்புலயும் இன்ஜின் ஓடிட்டு இருக்கு, ஒரு நாள் அந்த இன்ஜினுக்கு பிரேக் விடணும். என்ன செஞ்சுக்கலாம், வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு கொஞ்சம் விரதம் மாதிரி நம்ம இருந்துக்கலாம், அல்லது ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்மளுடைய உடம்ப வந்து ஃபாஸ்டிங் இருந்தோம் அப்படின்னா அந்த எக்ஸஸா இருக்கக்கூடிய தேவையில்லாம இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அன்றைய ஒரு நாள் வந்து நம்மளுடைய மலத்தில் கழிவு போயிடும். அப்புறம் ஒரு ரீஜெனரேட் ஆன மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு புத்துணர்ச்சியா ஓகே நெக்ஸ்ட் டே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ஃபாஸ்டிங் இருந்து பாருங்க, உங்களுக்கே அது வந்து ஃபீல் ஆகும், உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டின்னர் பிளான். நம்ம ஒரு டேல மார்னிங்ல சாப்பிடுறோம், ஆஃப்டர்நூன்ல சாப்பிடுறோம், நைட்டு வந்து சாப்பிடுறோம் இல்லையா, அந்த நைட்டு சாப்பாடை குறைந்தது 7 மணிக்காவது முடிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பாடியை ஒரு 8, 9, 10 ஒரு 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஃப்ரீயா விட்டுறணும். அதுக்கப்புறம் தூங்க போறதுக்கு 1/2 hour பிஃபோர் ஒரு டம்ளர் பாலில் மிளகு போட்டோ மஞ்சள் போட்டோ அந்த பாலை, அல்லது பூண்டு பால், ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது, பூண்டு பால் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், தூங்கலாம். ரொம்ப நிம்மதியான ரொம்ப நிசப்தமான உறக்கம் கிடைக்கும், நீங்க இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. அப்புறம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாடியில நல்ல ரத்தத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்றதுல 3 நண்பர்கள் வந்து முக்கியமானவங்க. அதுல ஒருத்தங்க வந்து லிவர், ஓகேங்களா, லிவர் வந்து ஒரு நண்பன். அடுத்து வந்து ஸ்பிளீன் மண்ணீரல், அது வந்து ஒரு நண்பன். அடுத்து வந்து கிட்னி. இந்த 3 நண்பர்களும் எல்லா ஆர்கன்ஸுக்கும் நம்மளுடைய ரத்தத்தை வந்து கொண்டு செல்றாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் கிட்னி லிவர் அஃபெக்ட் பண்ணும், அந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோம் ரெமெடிஸ்ல வேப்ப இலை, நீம்னு சொல்றோம் இல்லையா, இந்த வேப்ப இலையில உண்மையிலேயே அந்த காலத்துல பெரியோர்கள் ஆன்றோர்கள் எல்லாமே என்ன வந்து அந்த வேப்பிலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரி அந்த எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல, அந்த தெய்வீக மாதிரியான சிந்தனைகள்லாம் அந்த வேப்பிலையில இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சயின்டிபிக்கலி பெஸ்ட் மெடிசின் நமக்கு வேப்ப இலை. அந்த வேப்பிலையை நெத்தியும் ஒரு கீத்து அரைஞ்சு அப்படியே வாயில போட்டு சவைச்சு முழுங்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டு இருக்கலாம். எம்டி ஸ்டொமக்ல அதுல நல்ல முத்தி போன இலைகளை விட இலோ தளிர் இருக்கும் தெரியுமா, குட்டி குட்டியா வந்திருக்கும், அது இவ்வளோ எடுத்து அது கசக்கவே செய்யாது, அது இவ்வளோ எடுத்து சும்மா வாயில போட்டு மென்று தண்ணி குடிச்சோம்னா அவ்வளோ நல்லது, நம்மளுடைய பாடிய அன்னைக்கு டேக்கு அவ்வளோ சூப்பரா கிளென்ஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பப்பாயா. பப்பாயா வந்து உண்மையாகவே ஒரு டாக்டர், நம்மளுடைய பாடிக்கு இம்பியூர் பிளட்டை பியூர் பிளட்டா கன்வெர்ட் பண்ணக்கூடிய டாக்டர் வந்து பப்பாயா. டெய்லி 1 bowl ஆஃப் பப்பாயா வந்து பீஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்க, ஃபேஸ் வந்து அவ்வளோ க்ளோவாக இருக்கும், நமக்கு அந்த ரத்தம் அந்த உண்மையிலே உடம்பு வந்து கலர் கொடுக்கும். பப்பாயா சாப்பிடும்போது ரத்தம் அவ்வளவு தூரம் சுத்திகரிச்சிருக்கும், மோஷன் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது பப்பாயா சாப்பிட்டீங்கன்னா. அப்புறம் வந்து அன்னைக்கு அவ்வளோ வந்து ரொம்ப ஹாப்பியாக நம்மளுடைய ஃபேஸ் இருக்கும் பப்பாயா. முக்கியமாக பப்பாயா வந்து நமக்கு பசியை ரொம்ப ஆற்றக்கூடிய ஒரு ஃப்ரூட் வந்து பப்பாயாங்க, இவ்வளோ சாப்பிட்டீங்கன்னா பசியே இருக்காது அன்னைக்கு நமக்கு. நெக்ஸ்ட் வந்து 3வது பாயிண்ட் ஹைபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தி. செம்பருத்தி பூவை என்ன செய்வாங்க அப்படின்னா சும்மாவே வாயில போட்டு மின்னு சாப்பிடுவாங்க, ஒரு செம்பருத்தி பூவை.
சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது செம்பருத்தி பூ. அந்த செம்பருத்தி பூவை ஒரு நாலஞ்சு எடுத்து ஒரு டீ மாதிரி ஒரு வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு அதை எடுத்து குடிச்சு பாருங்க. செம்பருத்தி பூவில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க அந்த டீயில், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதை குடித்த உடனடியாகவே நமக்கு ஒரு ஹாஃப் அன் அவரில் அப்படி ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக செம்பருத்தி டீ வந்து வீட்டில் போட்டு செஞ்சு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் கிராசரிஸ், இல்லை நமக்கு பியூர் பிளட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணக்கூடிய சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். இந்த பியூரிஃபை பிளட் வந்து பியூராக இருந்தது, நல்ல பிளட் சர்க்குலேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பிசிஓடி ப்ராப்ளமே இருக்காது. ஸோ பிசிஓடி ப்ராப்ளம்க்கும் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லது. அப்படி நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு நான் பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கேரட், பீட்ரூட், அப்புறம் வந்து இது பம்ப்கின், அப்புறம் சுரைக்காய். பம்ப்கின்னா பூசணிக்காய், அந்த இனிப்பு பூசணிக்காய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பூசணிக்காய். அப்புறம் வந்து சுரைக்காய், அப்புறம் கோவக்காய். கோவக்காய் அந்த காலத்துலனா எனக்கு எங்கள் பாட்டி வீட்டிலலாம் அப்படியே சும்மா வேலியில் படர்ந்து கிடக்கும், ஆனால் இப்போ அது அவ்வளோ ரேட்டு, கேஜியே 60-70 விற்கிறாங்க. இல்லாத நல்ல ஒரு இதுவே அதில் கிடையாதுங்க, அவ்வளோ இருக்குது கோவக்காயில். அப்புறம் வந்து லீஃபி வெஜிடபிள்ஸு, இலைகள், கீரைகள், எல்லா கீரையிலையும் எல்லா சத்தும் இருக்குங்க. எப்படி தான் ஆண்டவன் அந்த கீரையை வந்து கண்டுபிடிச்சானோ எனக்கு உண்மையிலேயே வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அயன், கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் எல்லாமே இருக்குது கீரைகளில், எல்லா கீரைகள்லையும். அதில் மெயினாக பசலைக்கீரை வந்து சுகருக்கும் நல்லது. பசலைக்கீரை நிறைய எடுத்துக்கிட்டோம்னா பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய நம்ம வந்து கம்மி பண்ணலாம். அதே மாதிரி பிசிஓடிக்கு மெயினாக இருக்கக்கூடிய எல்லா ஃபுட்ஸையும் அவாய்ட் பண்ணிருங்க. சாதம், வெள்ளை சாதம் வேண்டாம், வெள்ளை சுகர் வேண்டாம், மைதா, இது எல்லாமே பிசிஓடிக்கு நமக்கு கஷ்டப்படுத்த வராம, நம்மளுடைய பீரியட்ஸ் வந்து கரெக்டா மென்சுரேஷன் வராம தடுக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து பாகக்காய். எப்படி வேப்பிலைக்கு அவ்வளவு நற்குணம் உண்டோ அதுக்கு ஈக்குவல் நற்குணம் வந்து பாவக்காய் உண்டு. இப்ப இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் குழந்தைங்களுக்கு பாவக்காய்னாலே பிடிக்கல, கசப்புல தான் வியாதியை குணப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு, அதை யாரும் மறக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ், நெல்லிக்காய். நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா ரத்தம் அவ்வளோ தூரம் நமக்கு வந்து கிடைக்கும், அவ்வளவு ரத்தங்களும் சுத்தமான ரத்தமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள். ஆப்பிள் வந்து ரொம்ப நல்லதுங்க, வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய 93% ஆஃப் வாட்டர் கண்டென்ட் வந்து ஆப்பிளில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்பிள் வாட்டர் கண்டென்ட் ஃப்ரூட்லேயே முதல்ல இருக்கக்கூடியது ஆப்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேங்கோ. மேங்கோ வந்து சீசனல் ஃபுட் இல்லையா, ஸோ கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மே ஜூனில் மேங்கோ வந்து நல்லா சாப்பிடுங்க, ரொம்ப நமக்கு உடம்புக்கு நல்லது. ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு முக்கியமா மேங்கோ ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து நாவல் பழம். ஆகஸ்ட் மந்த்ல நாவல் பழம், அப்பா எங்க பார்த்தாலும் நாவப்பழம் தான், அப்படி நான் கிலோ கிலோவா வாங்கி வச்சு உள்ள தள்ளிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாவப்பழம். நெக்ஸ்ட் வந்து மாதுளை. மாதுளையும் ஒரு டாக்டர் தான், மாதுளை அவ்வளோ உடம்புக்கு நல்லது. பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக டெய்லி மாதுளை பழம் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. குழந்தை குண்டா இருக்கிறவங்களுக்கு ரத்தம் வந்து நல்ல சர்க்குலேஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிராசரிஸ், மளிகை சாமான்களில் எந்த மாதிரியான ஃபுட்டு வந்து நமக்கு இயற்கையாகவே பியூரிஃபைல்டு பிளட்டை நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து பூண்டுங்க. பூண்டுக்கு ரொம்ப மருத்துவ குணம் உண்டு. பூண்டு, இஞ்சி. இஞ்சியும் பூண்டும் நம்மளுடைய அன்றாட உணவுல ஏதோ ஒரு வகையில எடுத்துக்கிடுறது எனக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்வேன். நெக்ஸ்ட் வந்து வெந்தயம். வெந்தயம் ரொம்ப 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 நல்லது, மருத்துவ குணம் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து மஞ்சள். டெய்லியும் வரளி மஞ்சள் பவுடர் திரிச்சு வச்சுக்கோங்க, கடையில் இருக்கக்கூடிய பேக்கெட் மஞ்சள்லாம் வாங்காதீங்க. டெய்லி அந்த மஞ்சளை ஒரு ஸ்பூன் போட்டு பாலில் கலந்து குடிங்க, ரொம்ப 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 நல்லது, மருத்துவ குணம் உள்ளது. இந்த கொரோனாக்கு மஞ்சள் மிகவும் முக்கியமான இன்கிரீடியன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிளகு. மிளகு ரொம்ப நல்லது, மிளகு உறைப்பு தன்மை உள்ளது, ஆனால் வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது மிளகு. ஆனால் நம்ம ரெட் சில்லி வந்து அப்படி கிடையாது, சிவப்பு மிளகாய் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ மிளகு வந்து அதாவது அந்த காலத்தில் மிளகு போட்டு தான் எல்லா சமையலையும் பண்ணுவாங்க. இந்த வெள்ளக்காரங்க வந்து தான் இந்த ரெட் சில்லி இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து நாட்டு சர்க்கரை. நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, நம்ம பால் குடித்தாலும் சரி, ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் சரி, தயவு செஞ்சு நீங்கள் நாட்டு சர்க்கரையிலேயே செஞ்சு வந்து சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் கூட நாட்டு சர்க்கரை ஹாஃப் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பாலோ டீயோ ஏதோ குடிக்கலாம். அப்புறம் வந்து
டெய்லியும் தயவு செஞ்சு யோகா பண்ணுங்கம்மா. யோகா பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. யோகா நம்மளுடைய மனசை வந்து சுத்தப்படுத்தும், நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனை ஒருநிலையாகும், நம்ம பிளட் சர்க்குலேஷன்ஸ் கரெக்டா நமக்கு போகும். யோகா வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவர், பயங்கர ஸ்ட்ரெஸ் ரிலீவர் வந்து யோகா. ஸோ தயவு செஞ்சு டெய்லி ஒரு 15 நிமிஷம் யோகா வந்து செய்யுங்க. அப்புறம் நமக்கு நமக்கு நிறைய வந்து இம்ப்யூர் பிளட் நம்ம பாடியில இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரொம்ப ஸ்வீட் சாப்பிடணும், நிறைய உரப்பு சாப்பிடணும், நிறைய உப்பு எடுத்துக்கணுங்கிற டெம்ட் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க எடுத்துக்கும் போது அது இல்லாம நீங்க பாத்துக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் போடுங்க. நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப நான் சொன்ன இம்ப்யூரிஃபை பிளட் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது காரணங்கள் உங்களுக்கு இருந்தது இருக்குது அப்படின்னா எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்ல போடுங்க. இல்ல இது எதுவுமே இல்ல, நான் வந்து நல்லபடியா தான் என்னுடைய லைஃப கொண்டுட்டு போறேன்னா தயவு செஞ்சு அதையும் நோட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். நான் ஒரு நல்ல எதிர்காலத்தை நல்ல வாழ்க்கையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன், அதனாலதான் அந்த அட்வைஸ் உங்களுக்கு சொன்னேன். ஸோ கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நீங்க இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். இது வரைக்கும் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.